அண்ணா பாத்தீங்களா சண்டா கிளாஸ்ோட வண்டி சூப்பரா இருக்குடா பார்க்குறக்கே செமயா இருக்கு இதுல தான் அவர் நம்ம எல்லா வீட்டுக்கும் வந்துட்டிருக்காரா சூப்பரா இருக்குடா வாவ் இந்த மாதிரி வண்டி நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்ல அவ்ளோ அழகா இருக்கு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க வண்டி உள்ள பாத்தியா ஃபுல்லா கிஃப்சாதா இருக்கு வண்டி கிஃபஸ் வைக்கற மூணு பார்ட்டிஷன் கொடுத்திருக்காங்க இவ்ளோ கிஃபஸ் யூ சண்டா இன்னைக்கு நைட் எல்லா குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேத்துணுமா ரொம்ப நான்சியக்கா அதை விட பின்னாடி போய் பாருங்கக்கா பின்னாடி எல்லாம் பெரிய பெரிய கிப்ட்ஸா வச்சிருக்காருக்கா உள்ள என்ன இருக்குன்னே தெரியல அநகமா சூப்பர் கிஃப்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன்

அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு சாண்டா கிளாஸ்ல ரூம்ல அடைச்சிட்டு வெளியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க திருடுற ஐடியா எல்லாம் கொடுக்க மாட்டா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு சாண்டா கிளாஸ்க்கு பதிலா நம்மளே எல்லாத்து வீட்டுக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அதுதான் பிளான் எப்படி இருக்கு நீங்க எனக்கு கிடைக்கிற கிப்ட கெடுத்து விட்டுட்டு இப்ப மத்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க உனக்கு கிப்ட் கிடைக்கல யார்ட்டா சொன்னா சாண்டா கிளாஸ் நம்ம எல்லாத்துக்கும் அதை நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இல்ல இல்ல என்னால ஒத்துக்க முடியாது சப்போஸ் இந்த கிஃப்ட் எல்லாம் என்னோட கிஃப்ட விட சூப்பரா இருந்துச்சுன்னா என்னோட கிஃப்ட நான் ஓபன் பண்ணி பாத்துட்டு தான் நான் உங்க கூட வருவேன் ஏன்டா சிந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல சாண்டா எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டார்னா நம்ம பிளான் என்ன ஆகுறது இப்ப பாத்து கிஃப்ட பிரிச்சு பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடியாதுண்ணா என்னோட கிஃப்ட பிரிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னோட கிப்ட் ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா தான் நான் உங்க கூட வருவேன் இல்லாட்டி அந்த கிஃப்ட்ல ஏதாவது ஒன்னு பிரிச்சு நான் எடுத்துப்பேன்னா அண்ணா இது என்னன்னா இது வாவ் பண்டி இந்த சிண்டுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்குன்னு பாத்தியா பேப்பர் சோப் கிடைச்சிருக்கு பண்டி நான் இதை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா இவனுக்கு உண்மையாவே சூப்பர் கிஃப்ட் தான் கிடைச்சிருக்கு என்ன நான் அக்கா நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க சும்மாவே வேணும்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்களா இது என்ன அவ்வளோ சூப்பராவா இருக்கும் கமான் சிண்டு இது எவ்ளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா நம்ம வந்து சோப்பை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகவே வேண்டாம் இந்த பேப்பர் சோப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம இதை ஃபோர் டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ்ல உனக்கு கொடுத்துருக்காரு உண்மையாவே ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு அந்த கிஃப்ட் வேணா எங்களை கொடுத்துருடா ஆளுக்கு ஒன்னா நாங்க பிரிச்சு எடுத்துக்குவோம் இது எவ்வளவு சூப்பர் கிஃப்ட் தெரியுமா வேண்டாம் வேண்டாம் என்னோட கிஃப்ட் எல்லாம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இருங்க இதை எல்லாத்தையும் கீழே பிரிச்சு போட்டு மோந்து பாத்துட்டு நான் உங்க கூட வருவேன் உன்னோட பிரதர் எந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்தியா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கறதுக்குள்ள சண்டா கிளாஸ் வெளியில வந்துட்டானே நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும் பண்டி இந்த फ्लेவர் நல்ல வாசனமா தான் இருக்கு கா இருங்க இருங்க இந்த ஸ்ட்ராபெரி फ्लेவரியும் கொட்டி பார்க்கறேன் ஆனா குட்டி குட்டி அழகான ஷேப்ல கட் பண்ணிருக்காங்க கா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு அப்புறம் இந்த ப்ளூ என்ன फ्लेவர் செரி फ्लेவரா பார்க்கறக்கே ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கு இந்த yellow என்ன फ्लेவர் பியர் फ्लेவர்னு போட்டுருக்கு அப்படி ஒரு फ्लेவரை நான் கேள்விப்பட்டதே இல்ல ஆனா பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருக்கு டேய் சின்ட்டு தயவு செஞ்சு எடுத்து வச்சுட்டு வாடா நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் நம்ம கிளம்புறதுக்குள்ள சாண்டா கிளாஸ் வெளியில வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் வண்டியை புடுங்கி வச்சிருவாருடா பிளீஸ்டா டே இப்ப கிளம்புனாதான் காலையிலத்துக்குள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்க முடியும் இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு எல்லாரும் வண்டியில ஏறுங்க வாங்க இவன் பேச்செல்லாம் இதுக்கு மேல கேட்டுட்டு இருக்க முடியாது அதெல்லாம் முடியாது சப்போஸ் என்னோட கிஃப்டை விட உங்க கிஃப்ட் எல்லாம் பெட்டரா இருந்துச்சுன்னா இருங்க நான்சி அக்கா கிஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா பேக் பண்ணிருக்காரு சாக்லேட் மாதிரி ஐயோ பண்டி அடுத்தது என்னோட கிஃப்ட் எடுத்து வச்சுட்டான் பண்டி சரி இரு டக்குன்னு என்னோடதே ஓபன் பண்ணிடுறேன் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நான்சி அக்கா சப்போஸ் என்னோட கிஃப்ட விட உங்க கிஃப்ட் சூப்பரா இருந்துச்சுன்னா நான் அதை வாங்கிக்குவேன் என்னக்கா இது பார்க்குறதுக்கு யூனிகார்ன் போட்ட மாதிரி இருக்கு பென்சில் பாக்ஸ் மாதிரியும் இல்லனா கொஞ்சம் பென்சில் பாக்ஸ் மாதிரியும் இருக்கு இது பென்சில் பாக்ஸ் ஏதாண்டா ஒரு யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் இரு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பேசாம பண்டி இவனை விட்டுட்டே போயிடலாமா இதுல பாத்துக்கோடா ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கு பாக்கறதுக்கு பஸ் மாதிரி இருக்கும் அக்கா பாக்கறதுக்கு தான் உங்க கிஃப்ட் பெருசா இருந்துச்சு ஆனா இந்த பென்சில் பாக்ஸ் கொஞ்சம் சுமாரா தான்க்கா இருக்கு அப்பாடா நீயே ஒத்துக்கிட்டல்ல அப்புறம் என்ன வெச்சிட்டு வா கிளம்பலாம் அக்கா அக்கா அது அப்படி இல்லைக்கா இதுல ஒரு ஸ்பெஷல் ஒன்னு இருக்கு இருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் இது பஸ் மாதிரி வேலை செய்யும் இங்க பாத்தீங்களா இப்படி இழுத்து விட்டா இது பஸ் மாதிரி நகுந்து போகும்க்கா இதுவும் ஒண்ணு அவ்வளவு மோசமான கிஃப்ட் எல்லாம் இல்ல நல்ல கிப்ட் தான் சாண்டா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே நல்ல கிஃப்ட் தான் கொடுத்துருக்காரு ரோசக்கா கடைசியா உங்க கிஃப்டை மட்டும் ஓபன் பண்ணிருங்க இது முடிச்சுன்னா கண்டிப்பா கிளம்பிடலாம் இதுக்கு மேல யாரு கிப்டும் நான் ஓபன் பண்ண சொல்லவே மாட்டேன் குட்னஸ் பண்டி இதுக்காக தான் நீ எங்கே வந்தாலும் உன்னோட பிரதரை கூட்டிகிட்டு வராதன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா இன்னும் ஒருத்தர் கிஃப்ட் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னானா நான் கண்டிப்பாக இவனை விட்டுட்டு கிளம்பிடுவேன் பண்டி பாத்துக்கோடா ரோஸ்க்கு என்ன வந்திருக்குன்னு ஒரு யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் வந்திருக்கு யூனிகார்ன் பென்சில் ஷார்ப்னர் எரேசர் எல்லாம் வந்திருக்கு போதுமா இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறியா இதெல்லாம் பொண்ணுங்க யூஸ் பண்றதுடா உனக்கு செட் ஆகாது உங்கள் எல்லாத்தோட கிஃப்ட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணினீங்களா எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாங்க்கா சப்போஸ் எனக்கு மட்டும் கொஞ்சம் சுமாரான கிஃப்ட் வந்துச்சுன்னா சோட்டோ உங்கள் அண்ணன் சின்ட்டு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா நீயும் இப்படி பண்ணிகிட்டு இருக்க உனக்கு என்ன வந்திருக்குன்னு பாரு ஒரு ஸ்பேஸ் டிசைன் போட்ட ஹைலைட்டர் செட் வந்திருக்கு இதை தானே நீ ரொம்ப நாளாக வேணும்னு கேட்டுட்டு இருந்த நீ கேட்டதே வந்துருச்சு பாரு சாண்டா கிளாஸ் நம்ம மனசில் நினைக்கிறது தான் கிஃப்டாக கொடுப்பாரு எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாரு சீக்கிரமாக எழுதி பார்த்துட்டு வா கிளம்பலாம்

சமையா நாலு டிசைன் போட்ட மாதிரி இருக்கு பபிலுனா இருங்க ஒர்க் ஆகுதான்னு பாத்தர்லாம் பேட்டரி போட்டு எப்படி ஒர்க் ஆகுது இந்த நாலு டிசைனும் வருதான்னு பாத்தர்லான் ஏண்டா கிஃப்டா சாண்டா கொடுத்துருக்காரு அதை உட்காந்து டெஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவனுக்கெல்லாம் கிப்டே குடுத்துருக்க கூடாது ரோஸ் சாண்டா கிளாஸ் இவருக்கு இவனுக்கு கிப்ட் கொடுத்ததே பெரிய விஷயம் அதுல உட்காந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் அண்ணா இதோட பாக்ஸ்ல நாலு டிசைன் போட்டிருக்கு அண்ணா நீங்க நோட் பண்ணீங்கன்னா இதுல ஒரே ஒரு டிசைன் தான் வந்திருக்கு நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க போங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இது அவ்வளவு ஒன்னும் அட்ராக்டிவான கிஃப்ட் இல்ல எனக்கு இது போதும் நீ பேசாம வெயி வெச்சிட்டு கிளம்பலாம் வா கம் ஆன் गाइस சீக்கிரமா ஜாஸ்மின் கிட்ட வந்து கதை ஓபன் பண்ணி பாருங்க ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சாண்டா கிளாஸ் வரைக்கும் நீங்க இங்கேயே தான் இருக்க போறீங்களா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது டென்ஷன் டு சீக்கிரமா அந்த கடைசில் இருக்கிறது ஓபன் பண்ணு இல்லாட்டி ஜாஸ்மின் கிட்டயே கூட அவளே ஓபன் பண்ணட்டும்

நானும் ஜாஸ்மின் வந்து அந்த டைம் ஃபர்ஸ்ட்ல உட்கார போறோம் நீங்க ரெண்டு பேர் போய் பின்னாடி உட்காருங்க போங்க அது என்ன எப்ப பார்த்தாலும் நீங்களே முன்னாடி வந்து உட்கார்றது ஒத்துக்க முடியாதுக்கா சிந்து பேசாம பின்னாடி போ உன்னை எல்லாம் நம்பி வண்டியை கொடுக்க முடியாது நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும் பண்டி இவனை என்னன்னு பாரு என்னக்கா பண்டி அண்ணா கிட்ட மாட்டி விடுறீங்க நீங்களும் பண்டி அண்ணா ரோசாக்கா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோல உட்காரணும் நாங்க எல்லாம் பின்னாடி போய் உட்காரணுமா இருங்க இருங்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமையா போ போது அப்ப பாத்துக்கறேன் பண்டி அண்ணாவும் நான்சியாக்காவும் ரோசாக்காவும் முன்னாடி உட்கார்ந்துக்குவாங்க சிண்டு அண்ணா பின்னாடி உட்காந்துக்குவாரு நான் கடைசியா போய் உட்காரணுமா கமோன் கைஸ் இதுக்கும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப வர போறீங்களா இல்லையா டேய் சிண்டு ஏதாவது கிஃப்ட்ஸ் ஓபன் பண்ணனே எனக்கு தெரிஞ்சுச்சு நடுவழியில உன்னை இறக்கி விட்டுட்டு போயிருவேன் அதுக்கு அப்புறம் நீ சங்கடப்பட்டு யூஸ் இருக்காது எல்லாரும் கெட்டியா குடிச்சு உட்காந்துக்கோங்க வண்டி வேகமா போகும் அதெல்லாம் நான் ஓபன் பண்ண மாட்டேன்னா நீங்க சும்மா என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்காதீங்க ஏ வண்டி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ வண்டியை எடுடா சரி ஃபர்ஸ்ட் யார் வீட்டுக்குடா போக போறோம் யார் யார் விடுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா சாண்டா கிளாஸ் எல்லா குழந்தைங்களுக்கு தானே கொடுப்பாரு யாருக்கு கொடுத்தாலும் கோவப்பட மாட்டாரு பண்டியண்ணா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்கு கொடுக்கணும்னா பாவண்ணா அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறக்கே யாரும் இல்லைண்ணா வண்டி ஃபுல்லாக கிஃப்ட்ஸாக தான் இருக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்க கொடுத்துடலாம் Come on guys, லோட்டஸா வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் லில்லி லோட்டஸ்க்கு கூட கொடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அவங்க சேண்டா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சிண்டு நீ சீக்கிரமா கீழ இறங்கி போய் மோனாலிசா வீட்டுக்கும் லில்லி லோட்டஸ் வீட்டுக்கும் டிராப் பண்ணிட்டு வந்துரு மோனாலிசா காக்கு சின்ன கிஃப்ட் தான் கொடுப்பேன் லில்லி காக்கு லோட்டஸ் காக்கு தான் பெரிய கிஃப்ட்டா கொடுப்பேன் நீ எதாவது ஒரு கிஃப்ட்ட கொடுத்துட்டு வந்தாலே போதும் முதல்ல கீழே இறங்கு இந்த மோனா காக்கு லிசா காக்கு கிஃப்ட் கொடுக்கறதே பெருசு இதுல வேற பெரிய கிஃப்டா வேணுமா சின்ன கிஃப்ட் தான் கா லோட்டஸ் கா சாண்டா உங்களுக்கு பெரிய கிஃப்ட்ஸா கொடுக்க சொன்னாருக்கா பாய் கா ஹலோ फ्रेंड्स சுட்டி பொம்மா சேனல்ல புது எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு சோனியா ஆன்ட்டியோட ரெண்டு பொண்ணுங்களோட சிந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா இல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டானான்னு பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பாத்துக்கோங்க வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம் வீடியோவை பார்த்துட்டு மறக்காம இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू सो मच பை